Hi guys, in the video la nama enna paaka porona Roopkund Lake pathi pala interesting ana vishayangala danga paaka porom. Adukku munadi idu nama channel Time Beats, subscribe pannadhavanga subscribe pannunga, pakkathula iruka bell icon-a click pannunga, kudave all option-a select pannunga. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரூப்கண்ட லேக்கு நம்ம நினைச்ச உடனே எல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த லேக்குக்கு போக ரோடு எதுவுமே கிடையாது. இந்த லேக் உத்தரகாண்ட் ஸ்டேட்ல சமோலின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஒரு ஆள் போகணும்னா கூட குவால்டம்ன்ற இடத்துல இருந்து 3-4 நாளைக்கு நடந்தாக போகணும். இந்த குவால்டம் எங்க இருக்குன்னா சமோலி டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாங்க இருக்கு. இந்த ஏரி சம்மர் சீசனை தவிர மற்ற எல்லா சீசனையும் பனியால ஏதாங்க மூடி இருக்கும். அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த சம்மர் சீசன் வந்தாதான் அந்த ஏரியில இருக்க பனி எல்லாம் உருகி அந்த ஏரியவே பார்க்க முடியும். இந்த லேக் ரொம்ப மர்மமான லேக்ன்றனால இதுக்கு மிஸ்டீரியஸ் லேக்னு நேம் வந்துச்சு. இந்த லேக்கை ஏன் மர்மமான லேக்னு சொல்றாங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் இந்த இடத்துல புதஞ்சிருக்கு. அதனால தான் இந்த லேக்கை ஸ்கெலிட்டன் லேக்னு சொல்றாங்க. சம்மர் சீசன்ல பனி எல்லாம் உருகும் போது அந்த ஏரியில எலும்பு கூடுகள் எல்லாம் மிதந்துட்டு இருக்கும். இந்த சம்மர்ல எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் எடுத்தாலும் அடுத்த சம்மர் சீசன்ல திரும்பியும் மிதந்துட்டு தாங்க இருக்கும். இந்த ரூப்கண்ட லேக் 3 அடி ஆழத்தோட கடல் மட்டத்தில இருந்து 16,000 அடிக்கும் மேல ஹிமாலயஸ் மலை தொடர்ல இருக்கு. அந்த லேக்கை சுத்தி மக்கள் யாருமே இல்ல, ஃபுல்லா பனிப்பாறைகளும் பனியால் சூழப்பட்ட மலைகளும் தாங்க இருக்குது. இந்த ரூப்கண்ட இடம் ட்ரக்கிங்க்கு பொருத்தமான சிறந்த இடம். 1942ல பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஹரி கிசான் மதுவல் அப்படின்ற ஒருத்தர் இந்த எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இந்த லேக்கை பத்தின ரிப்போர்ட்ஸ் 9th century இருந்தே இருந்துட்டு தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் செகண்ட் வேர்ல்ட் வார் சமயத்துல தொலைஞ்சு போன ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸா இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறாங்க. அவங்க இந்தியாக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ணும்போது இறந்துருப்பாங்களோன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட ரிசர்ச் படி தெரிய வர்றது என்னன்னா, அந்த எலும்பு கூடுகள் எல்லாம் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் சேர்ந்தது கிடையாதுனும் அது அதை விட பழமை வாய்ந்ததுனும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஏரியில எலும்பு கூடுகளோட சேர்த்து மரப்பொருட்கள், மோதிரம், இரும்பால் செய்யப்பட்ட ஈட்டி இதெல்லாம் கிடைக்குது. இப்பயும் கூட நந்தாதேவி ஜட் யாத்திரை மேற்கொள்ற யாத்ரீகர்கள் எல்லாம் சமோலி டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த ஏரி வழியா போறதான் வழக்கமா இருக்கு. பல ட்ரக்கர்ஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருந்துட்டு இருக்கு. நந்தாதேவி ஜட் யாத்திரை அப்படிங்கிறது நந்தாதேவி மலையை சுத்தி 3 வாரமா உத்தரகாண்ட் மக்களால நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. அந்த திருவிழா 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்குமாம். கன்சுவா வில்லேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு ரூப்கண்ட் ஹோம்கண்ட் வரைக்கும் யாத்திரை மேற்கொள்வாங்களாம். கோட்டிங்கிற இடத்துல நைட் ஃபுல்லா தங்கியிருந்து வழிபாடா நடத்துவாங்கன்னு சொல்லப்படுது. போகிற வழியில ஆடியும் பாடியும் ஒரு கோலாகலமான ஃபெஸ்டிவலா கொண்டு போறாங்க. இதே மாதிரி வருஷம் வருஷம் சில திருவிழாக்களும் நடக்குமாம். அப்படி ஒரு டைம் உத்தரப்பிரதேசில் கனோஜ் நகரத்தோட கிங் ராஜா ஜஸ்தவால் அவரோட மனைவி பலம்பா அவங்களோட பல சர்வன்ஸை கூட்டிட்டு நந்தாதேவி கோவிலுக்கு பாத யாத்திரையா போறாங்க. இப்படி கும்பலா போறப்ப எதிர்பாராத விதமா ஒரு ஆலங்கட்டி மலை பொழிஞ்சு எல்லாம் இறந்துருப்பாங்கன்னு நம்புறாங்க. இப்படிதான் அந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஹிமாலயாஸ்ல வாழ்ற மக்கள் குறிப்பா பெண்களிடையே பழங்காலத்து பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டுல நந்தாதேவி அவங்களோட மலைக்கு யாராச்சு வந்து அதோட புனிதத்தை கெடுத்தா நந்தாதேவி கோபம் அடைஞ்சிருவாங்கன்னும், பல மடங்கு வலிமை வந்த இரும்பு போல ஒரு பொருள் வானத்திலிருந்து விழுந்து நந்தாதேவி கோபத்தால கொல்லப்படுவாங்கன்னும் அந்த பாட்டுல இருக்கு. அப்படிதான் அந்த ராஜாவுக்கும் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலும்பு கூடுகள் இங்க வர காரணம் அங்க வாழ்ந்த மக்களுக்கு ஏதோ நோய் தொற்று வந்து இறந்திருப்பாங்கன்னும், சிலர் இவங்க ஏதோ நிலச்சரிவுனால இறந்துருப்பாங்கன்னும், இன்னும் சிலர் ஏதாச்சும் சடங்குக்காக இவங்கெல்லாம் தற்கொலை செஞ்சுருப்பாங்கன்னும் சொல்றாங்க. இப்படி பலரும் பல கதைகளை சொல்லிகிட்டே தான் போறாங்க. எல்லாரும் இப்படி ஏதோ ஒரு மிகப்பெரிய பேரழிவுனால தான் இறந்துருப்பாங்களோன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்மையான ரீசன் எதுவுமே தெரியல. அதுலேயும் சிலர் அந்த லேக்கு கடியில் மக்கள் யாராச்சும் வாழ சான்ஸ் இருக்குமான்னு கூட யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பாசிபிள் இல்லை. ஒரு சிலர் அந்த இடம் ஒருவேளை அந்த ஊர் மக்களோட மயானமா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுவும் இல்லை. ஒருவேளை அந்த இடத்தை சுத்தி இருக்க எலும்பெல்லாம் பனிச்சறுக்கினால அடிச்சுட்டு வந்து குவிக்கப்பட்டிருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. 1841ல நடந்த டிபெட் பேட்டில இருந்து திரும்பி வந்த காஷ்மீர் சேர்ந்த ஜென்ரல் ஜோரோவார் சிங் அப்புறம் அவரோட சோல்ஜர் ஹிமாலயன் மலையோட நடுவுல மோசமான வெதர்னால தொலைஞ்சு போய் இறந்துருக்கலாம்னு நம்புறாங்க. ஆனா இந்த சின்ன பள்ளத்துல எப்படி இந்த 100 கணக்கான மக்கள் இறந்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இதை பத்திரம் பல தரப்பான கதைகள் மட்டும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2004ஆம் ஆண்டுல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நடத்திய ஆய்வுப்படி இந்த கதைகள் எல்லாத்தையும் தகர்த்து எரியற விதமா இந்த எலும்புகள் எல்லாம் ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமா ஆராய்ச்சி பண்றாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங்கிறது ஒரு எலும்பு எடுத்து அதோட காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எலும்புகள்லாம் கிபி 850 காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே அந்த எலும்பு கூடுகளை 2 குரூப்பா பிரிக்கிறாங்க.
அதில் ஒரு குரூப் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இன்னொரு சின்ன குரூப் அந்த ஊரை சுற்றி காட்டுற கைட்ஸாகவும் போர்ட்டர்ஸாகவும் வேலை செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்பெடிஷனில் இருந்து கிட்டத்தட்ட 30 எலும்புகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் இன்னுமே அந்த எலும்புகளை சுற்றி சதைப்பகுதியும் முடியும் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த பனிக்கும் ஈரமில்லாத காற்றுனாலையும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த எலும்புக்கூடுகளை ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒரு குரூப் 9th century சேர்ந்தவங்களும் இன்னொரு குரூப் 19th century சேர்ந்தவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில 1000 ஆண்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரே பேரழிவில் தான் இறந்துருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் இவங்கள்லாம் ஒரே பேரழிவில் இறக்கலைன்னும் இதெல்லாம் 1000 ஆண்டுகள் இடைவெளியில் ரெண்டு காலகட்டத்தில் இறந்தவங்களோட எலும்புகள்னு இவங்களோட ஆய்வில் தெரிய வருது. இந்த எலும்புகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும்போது தெரிய வர இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே மாதிரி எல்லா எலும்புகளையும் பின்தலையிலும் அப்புறம் தோள்பட்டையிலும் அடிபட்டிருக்குன்னு தெரிய வருது. இதிலிருந்து இரும்பளவுக்கு பலமாக ஒரு 9 inch சைஸில் உருண்டையாக ஷார்ப்பே இல்லாத பொருளால் தான் அவங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. வேற எந்த இடத்துலையும் அடிபட்ட அடையாளம் இல்லாததுனால இந்த பொருள் டைரெக்டாக அவங்க மேலே இருந்து தான் விழுந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. 1950 இந்தியாவோட தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த இடத்துல கிடைச்ச சில மாதிரிகளை டெக்ராடனில் இருக்க இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்துகிறாங்க. சமீபத்தில் 2018 நடத்தப்பட்ட டிஎன்ஏ ஆய்வுகளின் மூலமாக வெளிவந்தது என்னென்னா, 9th century சேர்ந்த எலும்புகள்லாம் தெற்காசிய பகுதியை சேர்ந்தவங்களோடனும் 19th century சேர்ந்த எலும்புகள்லாம் மத்திய கடல் பகுதியை சேர்ந்தவங்களோடனும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உள்ளூர் மக்கள் சொல்கிறபடியும் அந்த பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறபடியும் எல்லா எலும்புகள்லேயும் இருக்க காயம் திடீர்னு வந்த ஆலங்கட்டி மலையினால தான் ஏற்பட்டிருக்கும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் நிகழ்ந்ததுனால இந்த எலும்புகள் இங்கே குவிய காரணம் என்ன, ஏன் இவங்க இங்கே வந்தாங்க, இதெல்லாம் இன்னுமே தொடரும் மர்மமாக தான் இருந்துகிட்ருக்கு. இதே நேமில் கனடாவில் ஒரு லேக் இருக்குது. இதுக்கு ஏன் ஸ்கெலிட்டன் லேக்னு நேம் வந்துச்சுன்னா, அங்கே ட்ரக்கிங்க்கு போன ஒரு குரூப் சாப்பாடு இல்லாத காரணத்தினால திரும்பி வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த குரூப்பில் இருந்த ஒரு அம்மாவும் 14 பையனும் ரொம்ப ரொம்ப சோர்வாக இருந்ததுனால, நாங்கள் வரல நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப சோர்வாக இருந்ததுனால அந்த ஏரியோட கரையில் ஒரு பாறையில் இறந்துட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து ஆய்வாளர்கள் அந்த எலும்பெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் இந்த கதையை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் இந்த லேக்குக்கு ஸ்கெலிட்டன் லேக்னும் நேம் வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறை ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.